பாகர்கள் வடமொழி பேசுகிறவர்கள், வடமொழியில் யானையை மிரட்டுறான், குத்துறான், யானை தின்னாமல் நிற்கிறது. முக்கோல் அந்தணர்கள்னு ஒரு அந்தணர்கள் வாழ்ந்தார்கள். அவங்க கையில் ஒரு குச்சி வச்சிருப்பாங்க, குச்சியின் உச்சியில் காவி துணி கட்டியிருக்கும். சங்கராச்சாரியார் வச்சிருக்கார், அதுதான் குச்சி. குச்சியின் உச்சியில் காவி துணி, அதுக்கு ஒரு தாத்பரியம் இருக்கு. அந்த முக்கோல் அந்தணர்கள் அந்த குச்சியை வைத்திருந்தால் அவர்கள் ஏதாவது தன் நிமித்தம் சில கடமைகளை செய்ய புறப்படுகிற பொழுது அந்த குச்சியை தரையில் ஊனிடுவாங்க. அது மாதிரி முக்கோலந்தனர்கள் அந்த குச்சியை தரையில் ஊன்றுவது மாதிரி மறவர் அரண் அமைப்பதற்கு வில்லை தரையில் ஊன்றுகிறார்கள். எதை? வில்லை. வில்லை தரையில் ஊன்றி அம்பராத்துணிய அந்த வில்லின் மீது தொங்க விடுகிறார்கள். இந்த அம்பராத்துணியில தான் வில் இருக்கும். இன்று போய் நாளை வா அப்படின்னு ராமன் ராவணன் சொல்றான். ராமனுடைய அம்பராத்துணியில ஒரு அம்பு தான் இருந்துச்சு. அம்பை தரையில் ஊன்றினான் ராமன். கல்லுக்குள் இருந்த தேரை மீது அம்பனுடைய நுண்ணிப்பட்டு விட்டது. தேரை ராமா அப்படின்னு சத்தம் போடுச்சு. ராமன் தான் புறப்பட்டுட்டான், அவன் ஓய்வெடுக்க கிளம்பிட்டான். இந்து போய் நாளை வான்னு சொல்லிட்டான். அம்பை ஊன்றினான், கல்லில் ஊன்னான், கல்லுக்குள் தேரை இருந்தது. தேரையின் மீது அம்பின் நுண்ணிப்பட்டது. தேரை ராமா அப்படின்னு சத்தம் போடுச்சு. ராமனுக்கு கேட்கல, ராமன் போயிட்டான். அடுத்த நாள் வந்தான், அம்பை உருவினான். தீன குரல ராமா அப்படின்னு கேட்டது. ராமன் கல்லை உடைச்சான். தேரை உடம்பெல்லாம் ரத்தம், சிறுநீரகம், கல்லீரல், இதயம், மூளை எல்லாம் செயலிழந்து விட்டது. ராமன் சொன்னான், நேற்றுக்கு கல்லை ஊன்றுகிற பொழுதே சொல்லியிருக்க கூடாத, வில்லை ஊன்றுகிற பொழுதே சொல்லியிருக்க கூடாத, காப்பாத்தியிருப்பனே, நீ இப்ப சொல்றியே, நான் அப்போதும் சொன்னேன். ராமா, அல்லல் வருகிற பொழுதும், தொல்லை வருகிற பொழுதும், துயரம் வருகிற பொழுதும், சங்கடம் வருகிற பொழுதும், சமாளிக்க முடியாத கட்டம் வருகிற பொழுதும் ராமான்னு தான் கூப்பிடுவேன். அந்த ராமனே என் மீது வில்லை கொண்டு ஊன்றினால் நான் எந்த ராமனை போய் கூப்பிடுறதுக்கு அப்படின்னு தேரை ஒரு வாக்கு மூலம் சொல்லுகிறது. நீ ஏன் மேலே இப்படி பண்ணிட்டல்ல? இத்தனைக்கும் நீ சூரிய குலத்தில் பிறந்தவன், சூரியனுக்கு களங்கம் இல்லை. என் மீது நீ அம்பை கொண்டு ஊன்றி, ராமன் சொல்கிறான், உனக்கு வைகுந்தத்தில் தான் இனிமேல் இடம், உன் கதை முடிஞ்சு போச்சு, வைகுந்தத்தில் வா, உனக்கு ஒரு நல்ல போஸ்டர் தர்றேன்னு தேரைக்கு வாக்குறுதி கொடுத்தான். தேரை சொல்லிச்சு, நீ என்னை கொன்னுட்ட, நீ சூரிய குலத்தில் பிறந்தவன், சூரியனுக்கு களங்கம் இல்லை, சந்திரனுக்குத்தான் களங்கம். நீ சூரிய குலத்தில் பிறந்ததாலும் என்னுடைய முடிவுக்கு நீ காரணமாக இருந்ததால் உன் பெயருக்கு களங்கம் ஏற்பட்டு விட்டது. அதனால் இன்று முதல் நீ ராமச்சந்திரன் என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொன்னதுனால தான் ராமனுக்கு ராமச்சந்திரன் பேர். இங்க வில்லை ஊன்றியாச்ச, அம்பராத்துணியை தொங்க விட்டாச்ச, இது எதுக்கு? மறவர்கள் வீரர்களுக்கு அரண் அமைக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு குந்தக்கால்கள், இந்த குந்தக்கால்கள் பூரா ஓவியம் வரைந்திருக்கு. எவ்வளவு செழிப்பு பாருங்க. குந்தக்கால்களில் சின்ன சின்ன பட்டாம்பூச்சி, பச்சை கிளி, வண்ணமயில் என்று சின்ன சின்ன ஓவியங்கள் வரைந்த குந்தக்கால்களை நட்டு, கிடுகுகள்,
கிடுகுன்னா ஓலையில் சேருது. இன்னும் எங்கள் நாஞ்சில் நாட்டில் கிடுகுன்னு தான் சொல்கிறாங்க. ஓலையினால் வேயப்பட்ட கிடுகுகளை வரிசையாக அந்த குந்தக்கால்களில் பிணைத்து அதற்கு மேல் வளைந்த வில்லை நிர்மாணித்து கட்டப்பட்ட மறவர்களுக்கான அரண் கட்டப்பட்டது. அதிலே காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை என்று எல்லா படைகளிலும் இருக்கிற வீரர்கள் தங்குவதற்கான மறவர் அரண்கள் அமைக்கப்பட்டு விட்டன. என்னைக்கு? சங்ககாலம். அடுத்து மன்னவன் இருக்கை. மன்னனுக்கு இருக்கணும்ல, அவனுக்கு காட்டில் ஒரு பக்கம் கடல் போன்ற பாசறை, இன்னொரு பக்கம் தலைகளால் வேயப்பட்ட பாடி வீடுகள், மற்றொரு பக்கம் வில்லை நிர்மாணித்து கட்டப்பட்ட மறவர் இருக்கைகள். இப்போது மன்னவனுக்கு இருக்க அவனுக்கு என்னன்னா நெடிய குத்துக்கோள்கள், ரொம்ப உயரமாக இருக்கு. அந்த குந்தக்கால்களிலேயும் சின்ன சின்ன ஓவியங்கள் இருக்கு. வண்ண வண்ண திரைச்சீலைகளை உயரத்தில் தூக்கி கட்டி அதை பார்த்தால் கோவில் மாதிரி தெரிகிறது. அந்த கோவிலுக்கு அந்த கோவில் மாதிரி தெரிகிற அந்த எழிலும் உயர்ந்த குந்தக்கால்களும் வண்ண திரைச்சீலைகளும் கொண்டு மன்னனுக்கு கோவில் போல ஒரு இடத்துல அரண் அமைச்சிட்டாங்க. இது மன்னவன் இருக்கிற இடம். வெளியில் யாருன்னா, மன்னனுக்கு பாதுகாப்பாக யார் நிற்கிறார்கள் என்றால், புனலிக் கொடியின் ஒரு கொடி, அது அசைந்துகிறது, கைகளில் வளையல், அசைந்து ஆடுகிற கூந்தல், நிறைய நீண்ட கூந்தல், கைகளில் நிறைய வளையல்கள், இரவை பகலாக்குகிற வெளிச்சம், எதில்? வாழ்ல. இரவிலே அந்த வாளை பார்த்தால் பகல் மாதிரி தெரியும், அவ்வளவு வெளிச்சம் கக்குகிற வாள். அதை இடுப்பு கச்சில வைத்திருக்கிறார்கள். யாரு? பெண்கள். பெண் கமோண்டக்கள் அன்னைக்கே நிமிச்சு. மன்னவனுடைய கோவில் போன்ற வடிவமைப்புள்ள அவன் தங்குகிற அந்த இடத்திற்கு பாதுகாப்பதற்கு கச்சை கட்டிய, ஒளி கக்குகின்ற, வாளை இடுப்பில் ஏந்தி இருக்கின்ற பெண்கள் அங்கே காவலுக்கு நியமிக்கப்படுகிறார்கள். அவர்கள் பாவை விளக்குகளை நெய் விட்டு, விளக்கு நெய் விட்டு ஏற்றி இரவெல்லாம் அவர்கள் விழித்து மன்னவனுக்கு காவல் காக்கிறார்கள். இது மன்னவனுடைய இருக்க. அடுத்து மெய்க்காவலர்கள், நடு நிசி, யானைகள் குதிரைகள் எல்லாம் நன்கு அயர்ந்து தூங்குகின்றன. இல்லைன்னா யானை குதிரை அவற்றின் கழுத்தில் கட்டப்பட்டிருக்கின்ற பெரிய மணியினுடைய நீண்ட நாக்குகள் மணி அசையும் பொழுது சத்தம் போட்டுட்டே இருக்கும். இவை தூங்குகிற காரணத்தினால மணி அசையலை. செட்டியார் ஒருவர் எண்ணெய் வித்துக்கிட்டே இருக்கார். ஆளாக்கெண்ணெய் ஆளாக்கெண்ணெய் ஆளாக்கெண்ணு வாங்கிட்டே இருக்காங்க. பின்னாடி செக்கு ஆடிட்டே இருக்கு. மாடு சுற்றிக்கிட்டே வருது. மாடு சுற்றிக்கிட்டே வரும்பொழுது கண 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 கண்ணு கழுத்தில் கிட்டிருந்த மணி சத்தம் கேட்குது. ஒரு பேராசிரியர் வந்து 100 ரெண்டு ஆளாக்கு எண்ணெய் கொடுங்கன்னு கேட்குறாரு செட்டியார்கிட்ட. செட்டியார் ரெண்டு ஆளாக்கு எண்ணெயை அவருக்கு செம்பில் விட்டு கொடுத்துட்டார். இந்த மணி சத்தம் கேட்கல. இந்த போவியா அப்படின்னார். யார்? செட்டியார். அதில் மீண்டும் சத்தம் கேட்குது, மாடு போகுது. இந்த போவியான்னு தான் சொன்னார்.
போயிடுச்சு. பேராசிரியருக்கு ஆத்திரம் வந்துட்டு, என்ன ஒரு மேல இந்தா போவியான்னு என்ன சொல்கிறீங்க ஐயா? உங்களை சொல்லலை, செக்கில் மாடு எள்ளு போட்டிருக்கேன், மாடு சுற்றிக்கிட்டு இருக்கு, நின்றுட்டு இந்தா போவியான்னு சொல்லி அது கேட்டுன்னா அந்தால சுற்றிடும், அதுக்காக சொன்னேன், உங்களை சொல்லலை அப்படின்னு இவர் பேராசிரியர்கிட்ட தன்னிலை விளக்கம் தர்றார். பேராசிரியர் கொஞ்ச நேரம் போயிட்டு மீண்டும் திரும்ப வந்தார். ஒரு சின்ன சந்தேகம்னார். என்னன்னு கேட்டார், இந்தா போவியான்னு சொன்னால் உங்கள் மாடு போயிடும்னு சொன்னீங்க, அது பேசாமல் நின்றுக்கிட்டு கழுத்தை மட்டும் ஆட்டுனா மணி சத்தம் கேட்குமே, அப்போ மாடு போகுமா அப்படின்னு பேராசிரியர் செட்டியார்கிட்ட கேட்டார். அப்போ செட்டியார் சொன்னார், அதெல்லாம் போகும், அது உங்களை மாதிரியெல்லாம் அதிகம் படிக்கலன்னார். அடர்ந்த இரவு, யானைகளும் குதிரைகளும் தன்னை மறந்து தூங்குகின்றன. புனலிப்பூ என்கிற பூ பூத்து அசைகின்ற கொடியில் மலை திவலைகள் விழுகிறது. அது காற்றில் அசைந்து ஆடுகிற அந்த காட்சி, அந்த மெய்க்காவலர்கள் அங்கே இருக்காங்க. அவங்க யாருன்னா, மன்னவன் மீது மாளாத நம்பிக்கை கொண்டவர்கள், மன்னவனுடைய மனச்சாட்சியாக இருப்பவர்கள். அவர்கள் இரவு நேரத்தில் குதிரை தூங்குகிற பொழுது, யானை தூங்குகிற பொழுது, ஒரு ஆள் தூங்கினாதான் இன்னொரு ஆளுக்கு தூக்கம் வரும். இப்போ காரில் நான் பயணம் செய்கிறேன், என்னுடைய ஓட்டுநர் ஓட்டுறார், நான் பக்கத்தில் இருக்கேன், நான் தூங்குறதே இல்லை. எப்போதும் பயணத்தில் சொந்த வண்டி வைத்திருக்கிறவர்கள் தூங்கக்கூடாது. நான் தூங்குறதில்லை. நான் தூங்கினால் அந்த பாதிப்பு அவனுக்கு வந்துடும், யாருக்கு? ஓட்டுநருக்கு. அவனும் தூங்கிடுவான். பிறகு மொத்தமாக எல்லாரும் நிரந்தரமாக தூங்கிடலாம். யானை தூங்குகிறது, குதிரை தூங்குகிறது, மன்னனுடைய மனச்சாட்சியாக இருப்பவர்கள், புனலிக் கொடி மலைத்திவலைகளை சுமந்து நின்றுகின்ற அந்த புனலிக் கொடி, இதெல்லாம் இப்போ இல்லை, அசைந்து ஆடுவது மாதிரி மன்னவனுடைய மெய்க்காப்பாளர்களும் தலை அசைத்து அசைத்து அவர்களும் அந்த நள்ளிரவு நேரத்தில் தூங்குகிறார்கள். குளிர் பார்த்தீங்களா, குளிராக இருக்கிறதுனால தலைப்பாகை கட்டியிருக்கிறார்கள். தலைப்பாகை அவங்களுக்கு இல்லை, உடுத்தி இருந்த ஆடையை தலையில் எடுத்து கட்டிட்டாங்க. இப்பவும் செய்கிறாங்க அதை, வயலில், களனியில், காட்டில் உடுத்தி இருக்கிற ஆடையை தலையில் கட்டிட்டு வயலில் வேலை செய்கிறதெல்லாம் இப்பவும் இருக்குது. அந்த உடுத்தி இருந்த ஆடை எடுத்து அவன் தலைப்பாக கட்டிட்டு புனலிக் கொடி அசைந்து ஆடுவதைப் போல, யானையும் குதிரையும் தூங்குகிற பொழுது மன்னனுடைய மெய்க்காப்பாளர்கள் அங்கிருந்து தூங்குகிறார்கள். நாளிகை கணக்கர்னு ஒருத்தன் இருக்கான், அவன் கையில் ஒரு நாளி இருக்கும், உண்பது நாளி உடுப்பவை ரெண்டுங்கிற மாதிரி அவன் கையில் ஒரு நாளி இருக்கும். அந்த நாளியில் துவாரம் இருக்கும், அந்த துவாரத்தில் வழியாக நாளியில் தண்ணி விடுவான், அந்த தண்ணீர் ஒழுகுகிற அளவை வைத்து அவன் நாளி நேரத்தை கணக்கிடுவான். கடிகாரம் இல்லை, நாளியும் பொழுதும் தான். அவன் எதை வச்சு கணக்கிடுவான்? தண்ணீர் ஒழுகிற அளவை வச்சு நேரத்தை கணக்கிடுவான். அலை வீசும் கடலில் மன்னன் பயணிக்கிறான், நாளிகை கணக்கர்கள் அந்த தண்ணீர் ஒழுகுகிற தன்மையை வைத்து இவ்வளவு நாளி ஆயிட்டு மன்னன் கணக்கு சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுவது பொய்க்காது, அதனால் அவர்களுக்கு பொய்யாமாக்கள்னு பெயர். இப்போ சொல்லுதெல்லாம் பொய் சொல்கிறான், எனக்கு நல்ல காலம் வருதுன்னு 25 வருஷமாக சொல்கிறான்,
இன்னும் வரல. சனி உச்சம்னா எதுவும் மிச்சம் இல்லை, எல்லாம் பொய் சொல்றான். பொய்யா மக்கள், நாளிகை வைத்து தண்ணீர் ஒழுகுகிற தன்மையை அளவை வைத்துக் கொண்டே நாளிகையை கணக்கிட்டு மன்னனுக்கு சொல்லுகிற நாளிகை கணக்கர்கள் பொய்யாமாக்கர்கள். பொய்யாமாக்கள் அலை வீசுகிற கடல்ல மன்னனுக்கு நேரத்தை சொல்லிட்டு இருக்காங்க. குதிரையை அடிக்கிற சம்மட்டி வளைஞ்சு இருக்கிறது மாதிரி இடை புடைத்த ஆடைகளை இருக்க கட்டின வட பார்த்தாலே ஒரு பயம் தெரியும். எடுப்பான தோற்றம், மிடுக்கான உடை, பரந்த நெற்றி, விரிந்த கண்கள், அகன்ற மீசை, ஆள்வலி தோள்வலி எல்லாம் கொண்ட யாரு அணிந்திருக்கிற ஆடை இருக்கு, ஸ்பைடர்மேன் மாதிரி சின்ன பையங்க, 2 வயசு பையன் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிறான். அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ் அப்படி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கான். ஆள் பிரம்மாதமா வாட்டர் சாட்டமா இருக்கான். இயல்பாகவே வலிமையான யாக்கை உடம்புள்ளவனா இருக்கான். அவன்தான் அங்கே காவல் காக்கிறான். அவன் எங்கிருந்து வந்திருக்கான்னு சொன்னா கிரேக்கத்திலிருந்து வந்திருக்கான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி. எந்த கிரேக்கம்? அகஸ்டஸ் சீசரை தந்த கிரேக்கம். எந்த கிரேக்கம்? ஆர்க்கிமிடிஸை தந்த கிரேக்கம். எந்த கிரேக்கம்? அரிஸ்டாட்டிலை தந்த கிரேக்கம். எந்த கிரேக்கம்? பித்தகோரஸை தந்த கிரேக்கம். எந்த கிரேக்கம்? உலகத்தில் உன்னதமான நாடுகளின் வரிசையில் உச்சியில் வைத்து நேற்றைக்கு பேசப்பட்ட கிரேக்கம், தி கிரீஸ். அங்கு இருந்து காவலர்கள் தமிழ்நாட்டுக்கு அன்றைக்கு வந்தார்கள். பாத்தீங்களா எப்படி பெருமிதமான வாழ்க்கை நம்ம வாழ்க்கை. புலிச்செங்கிலி அப்படின்னு ஒரு செங்கிலி, வேயப்பட்ட ஒரு மாளிகை, காட்டில் அழகான இல்லம், மாணிக்கம் ஒளி வீசுவது மாதிரி விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. நல்ல வலிமையான சின்னிய கயிற்றால் கட்டப்பட்ட திரை என்ன செய்கிறது? 2 அறைகளை உருவாக்குகிறது. ஒரு அறை உள்ளறை, ஒரு அறை வெளியறை. அது பள்ளி அறை. இந்த உள்ளறை பள்ளி அறை. திண்ணிய கயிற்றால் திரைச்சீலையாலேயே உருவாக்கப்பட்ட அறை. அந்த பள்ளி அறைக்கு வெளியில் பாதுகாப்பதற்கு காவலுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முகத்தாலேயும் கையினாலேயும் தான் அவர்கள் சைகை செய்வார்கள். அவர்களுக்கு வாய் பேச தெரியாது. ஊமையர்கள். அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? பலூசிஸ்தானத்திலிருந்து வந்தார்கள் ஊமைகள். பள்ளி அறையில் இருக்கிறவன் அவனாக தான் இருக்கணும், இல்லைன்னா அவன் பார்த்து ஏதோ சொல்லிடுவான். ஊமைகள் பலூசிஸ்தானத்திலிருந்து வந்தார்கள். வாய் பேச முடியாது. மன்னனுடைய மனநிலை, போர் மீது கொண்ட வேகம், யாருக்கு? யானைக்கு. எந்த யானைக்கு? பெண் யானைக்கு. அது போர்க்களத்துக்கு போகிறது. எதிரிகள் அம்பை எறிகிறார்கள். பெண் யானையின் மீது சரமாரி வந்து விழுகிறது. அம்புப்பட்ட இடத்தில் பெண் யானைகளுக்கு புண் வந்துவிட்டது. பெண் யானைக்கு புண் வந்த காரணத்தால் ஆண் யானைகள் அந்த பெண் யானைகளை நெருங்கவில்லை.
இதை மன்னன் பார்க்கிறான். பெண் யானைகளுக்கு அம்புபட்டு புண்ணாகி அதனால் யான் யானைகள் பெண் யானையை நெருங்கவில்லை. பாம்பை அடிச்சு நான் அடிச்சிருக்கேன் சின்ன வயசில். பாம்பு அடிச்சா பாம்பு கிடந்து துடிக்கும். அது மாதிரி யானையினுடைய தும்பிக்கை இற்று கீழே விழுந்து துடிக்கிறது. எப்படி துடிக்குது? பாம்பு துடிக்கிறது மாதிரி துடிக்குது. ஈடில்லா வெற்றியை, இமாலய வெற்றியை ஈட்டித் தருவதற்கு களமாடி தத்தம் உயிரை தாய்நாட்டுக்காக தாரை வார்த்து தந்தவர்களினுடைய நினைவை மன்னன் அங்கிருந்து போற்றுகிறான். அவர்களை நினைக்கிறான். காவலுக்காக திரைச்சீலை போடுற மாதிரி தோல் பரிசு, தோலினால் செய்யப்பட்ட தோலை கட்டி தொங்க விட்டுருக்கு. எதிரிகள் இருந்த அம்பு அந்த தோலுக்குள்ளே ஊடுரு, தோல் பரிசுக்குள்ளே ஊடுருவி குதிரைகளின் காதுகள் அந்த அம்பு தச்சு அந்த குதிரைகள் புல் சாப்பிடுவதற்கு மறுக்கின்றன. அம்பு காலில் பட்டு காதில் பட்டு குதிரைகள் தலை குனிந்து புல் சாப்பிடுவதற்கு மறுக்கின்றன. மன்னன் ஒரு கையை படுக்கை மீது வைத்துக் கொள்கிறான், ஒரு கையை தலைக்கு வைத்துக் கொண்டு இரவு கடந்து செல்ல மறுக்கிறது. அந்த இரவை அவன் எப்படியோ கடத்துகிறான். இரவு போகல, இரவை மன்னன் கடத்துகிறான். நீள சிந்திக்கிறான். நாளைக்கு வெற்றி பெற வேண்டும் என்று முடிவெடுக்கிறான். மறுநாளில் பகைவரை குறித்து வலிய ஆயுதங்கள் தாங்கிய தன்னுடைய கரம் விளையாடப் போகிறதென்று அவன் மீகம் வகுக்கிறான். வஞ்சி மாலை அணியக்கூடிய அளவுக்கு வெற்றி சரித்திரம் படைக்கிறான். அடுத்த நாள் பகை முடித்தான். பகை மன்னர் நடுங்கும்படி எட்டுத்துக்கும் வெற்றி முரசம் முழங்குகிறது. மன்னன் அயர்ந்து தூங்குகிறான். எப்போ தூங்கணும்? வெற்றி கிடைச்ச பிறகுதான் தூங்கணும். மன்னன் வெற்றி கிடைச்சாச்சு, பறை அறிவிச்சாச்சு, முரசு முழங்கியாச்சு, மன்னன் அமைதியாக தூங்குகிறான். அவ என்ன செய்கிறா? தலைவனிடத்தில் மன்னவனிடத்தில் நெஞ்சை பறிகொடுத்தவள். எல்லையில்லாத துயரம் அவளுக்கு. இவனுக்கு அவளுக்கு ஞாபகமே இல்லை. எல்லையில்லாத துயரம், துயரத்துக்கு ஆளாகி வருந்துகிறாள். அவன் சொல்லிட்டு போயிருக்கான், ஒரு நிமிடம் கூட நீ வருந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அது அவளுக்கு ஞாபகம் வருது. அப்பொழுது தன்னைத்தானே அவள் தேற்றிக் கொள்கிறாள். மீண்டும் மயங்குகிறாள். வளையல்கள் கலன்று விழுகிறது மாதிரி வரும் அந்த அந்த பருவத்தில். அந்த வளையலை அவள் திருத்துகிறாள். மீண்டும் மயங்குகிறாள் அப்படின்னு சொல்லி நெட்டுயிருக்கிறாள். நப்புதனார் சொல்லுகிறார், அம்பு தைக்கப்பட்ட மயில் போல் அவள் நடுங்குகிறாள். மயில் மேலே அம்பு பட்டா மயில் எப்படி நடுங்கும்? அது மாதிரி அவள் நடுங்குகிறாள். எழுநிலை மாடம் வீடு, எழுநிலை மாடம் பாவை விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அதை வெளியில் நின்று பார்க்கிறாள். அப்பொழுது சட்ட சடார் என்று கூடல் வாசலில் மழை பொழிவது மாதிரி ஒரு சத்தம் கேட்பது மாதிரி உணர்கிறாள். கார்காலம் வாசல் வரைக்கும் வந்துவிட்டது மாதிரி ஒரு உணர்வு வந்த உடனே கணவனுடைய நினைவு வரவே ஆயிரம் கிண்கிணிகள் அவள் காதில் வந்து விழுகின்றன. பகைவர் வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள்.
பகை மன்னர்கள் இடம் எல்லாம் இவனுக்கு சொந்தமாகிவிட்டது. வெற்றிக்கு அடையாளமாக வான் முட்ட பறந்தது வெற்றி கொடி, கொம்புகள் முழங்குகின்றன, சங்குகள் முழங்குகின்றன, அடர்ந்த மணல் திட்டில் அஞ்சன மலர்கள் மலர்ந்து சிரிக்கின்றன, கொன்றை மரம் பொன்னிற பூக்களை பொன்னிறமான பூக்களை கொன்றை மரம் தந்து கொண்டிருக்கிறது, விரிந்த கையைப் போல காந்தல் மலர்கள் மலர்ந்திருக்கின்றன, அவை குருதி சிவப்பு இரத்த சிவப்பில் காட்சி தருகிறது. செழித்து கொழித்து கிடக்கிற அந்த காட்டில் முல்லை நிலத்தில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு, யாருக்கு ஞாபகம்? தலைவியின் ஞாபகம். மழை பொழிகிறது, முல்லை நிலத்தில் மழை பொழிகிறது. வரகு வரகு இப்போ தான் வரகுக்கு வர்றோம். நம்ம அரிசி வேண்டாம், வரகு நல்லது, குதிரைவாளி நல்லது அப்படின்னு சொல்கிறோமே, வரகின் கதிர் முற்றி கிடக்கிறது. கருமான் கலைமான் துள்ளி 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 ஓடுகிறது. கார்காலத்துக்கு அடையாளமாக வானத்தில் வெண்மேகம் பஞ்சு கூட்டங்களைப் போல மேகத்தில் வானத்தில் புறப்பட்டு போய்க் கொண்டிருக்கிறது. இளவேனில் காலம் வந்துவிட்டது. இளவேனில் காலம் எப்படி இருக்கும்? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள இளவேனிலும், அது மாதிரி இளவேனில் காலம் வந்துவிட்டது. ஒரு மாதிரி வள்ளி கொடி படர்ந்து கிடக்கிறது. வீட்டுக்கு போகணும்னு ஞாபகம் வந்தாச்சு. வள்ளி கொடியை பூரா அகற்றுகிறார்கள். குதிரையை தேரில் கொண்டு வந்து பூட்டுகிறார்கள். வள்ளி கொடியை பின்னுக்கு தள்ளிவிட்டு தேர் புறப்பட்டு விட்டது. தேரில் மன்னன் உட்கார்ந்திருக்கிறான். தலைவியை தேடி கார்காலத்தில் வருவேன் என்று சொன்னது மாதிரி புறப்பட்டு போகிறான். தேர் வேகமாக போய்க் கொண்டிருக்கிறது. தேர் போகிற வேகத்தை காட்டிலும் அவனுடைய மனம் வேகமாக போய்க் கொண்டிருக்கிறது. கார்காலம் வந்துவிட்டது. தேரை காட்டிலும் அவனுடைய மனம் வேகமாக போய்க் கொண்டிருக்கிறது. முல்லைப்பாட்டு முடிகிறது.